63 நாயன்மார்களின் அருள் வரலாறு. சுந்தரர் பெருமான் அந்த இரு பெண் குழந்தைகளையும் தனக்கு மகளாக பாவித்து தன்னுடைய பதிகத்திலே பாடி வைத்திருக்கிறார். இப்போ சுந்தரர் பெருமான் ரெண்டு பேரை பார்த்து கைலாசத்தில் ஆசைப்பட்டதாக சொன்னீங்க. அந்த ரெண்டு பேரோடையும் சேர்ந்து வாழ்கிறதுக்காக தான் பூமியில் பிறவி எடுத்ததாகவே சொன்னீங்க. இப்போ இந்த இரு பெண்களை மட்டும் ஏன் வந்து மகளாக ஏற்றுக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வரலாம். அதாவது இதில் உள் அர்த்தமாக பொதிந்திருக்கும் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, காமதகன கருணாகர லிங்கம்னு பேர். மன்மதன் காமத்திற்கு தலைவன், அதிபதி. காமம் என்பது நம்மை, ஆசை என்பது எப்போதும் துன்பத்திலேயே தள்ளும் அப்படிங்கிற தத்துவத்தை விளக்கும் விதமாகத்தான் சுந்தரர் பெருமானின் பிறப்பே. பெரியவர்கள் சொல்லுவார்கள், சுந்தரர் பெருமானின் அவதாரத்திற்கு இரண்டு காரணங்கள் உண்டு என்று. சேக்கிழா பெருமான் தனது பெரிய புராணத்திலேயே இதை சொல்லியிருப்பார். 63 நாயன்மார்களை பற்றி கூறுவதற்காகவே, திருத்தொண்டத்தொகை இயற்றுவதற்காகவே அவதரித்தாரோ சுந்தரர் பெருமான் என்று ஒரு வினாவாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அவர். அதே போலவே நமக்கு சம்சார சாகரம் ரொம்ப பெரிய விஷயந்தான், முக்கியமான விஷயந்தான். நம்மளுடைய தத்துவங்களில் பார்த்தாக்க அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு, வீடு அப்படின்னா மோட்சம், வீடு பேர், அதாவது பரமநடி, அது பேர் வீடு. அறம்ங்கிறது வாழ்கிற தர்மம், நாம் எப்படி இப்படிலாம் வாழணும், நல்ல வழியில் பொருள் ஈட்டுறது, நல்ல வழியில் அதை செலவு பண்ணுறது, நல்லபடியாக அன்னதானம் செய்வது, பிற உயிர்களுக்கு உதவும் வழியாக வாழும் முறைக்கு பேர் தான் அறமான வாழ்வு. இல்லறமே நல்லறம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி தான் அறம், அடுத்தது பொருள்னு வருது இல்லையா, அந்த பொருளை நல்ல வழியில் ஈட்டணும். ஒருத்தர் தட்டி பறித்தாலும் அந்த பொருள் நம்ம கைக்கு வந்துடும், திருடினாலும் நம்ம கைக்கு வந்துடும், வியாபாரத்தில் வந்து எக்குத்தப்பாக வந்து லாபம் வச்சு சம்மந்தம் இல்லாமல் விற்றாலும் நம்ம கைக்கு பொருள் வரும். ஆனால் அதெல்லாம் அருள் தரக்கூடிய பொருள் அல்ல. பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு வள்ளுவர் பெருமான் இந்த ரெண்டையும் சேர்த்து சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, பொருள் தேடுவதில் அருள் நெறியான முறை வேண்டும், வாழ்வதற்கு பொருள் தேவை. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒன்று நாங்கள் யோசிச்சு பாருங்களேன், உலகத்தில் எல்லாருக்காகவும் எல்லா உயிரினங்களுக்காகவும் இந்த உலகத்தை வந்து இறைவன் படைத்தான். மனுஷன் அப்படிங்கிற ஒரே ஒரு ஜீவன் மட்டும்தான் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பியே தன்னோடய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கான். சுற்றி நம்ம எத்தனையோ உயிர்களை பார்க்குறோம். அவ்வளோ பெரிய வயிறு உள்ள யானை பாக்கெட்டில் பணம் வச்சுக்கிட்டு எங்கேயும் தெரியறதில்ல. அடுத்த வேலைக்கு வேணுமே, நமக்கு சேர்த்து வைக்கணுமே அப்படின்னு அதுக்கு இறைவன் எப்போதும் படி இழந்துக்கிட்டு இருக்கான். ஒரே வேளையில் 4 யானையை முழுங்குற அளவுக்கு பெரிய வயிறான் கடலில் உள்ள திமிங்கிலங்களுக்கு, அதுகளுக்கும் உணவு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. காக்கா பார்க்குறோம், நாய் பார்க்குறோம், மற்ற உயிரினங்கள் பார்க்குறோம். எதுவுமே மனுஷன் மாதிரி ஆளாக பறக்கிறதில்ல, அடுத்தடுத்த வேலைகளுக்காக சேர்த்து வைக்கிறதில்ல. உடனே சொல்லுவான், எறும்பை பாரு சேமித்து வைக்கிறதில்ல அப்படி. நம்ம குழந்தையிலேருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதே அதான, எறும்பு மாதிரி சேமிக்கணும், எறும்பு மாதிரி சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்த வீட்டுக்காரன் பட்டினியாக இருந்தால் கூட நம்ம தான், நம்ம சேமித்து தான் வைக்கணுங்கிற மனோபாவத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதெல்லாம் அங்கே விஷயம். இப்போது அறம், பொருள், இன்பம், வீடு, அது சம்மந்தமாக வந்தோம்னாக்கா, சுந்தரர் பெருமான் வாழ்க்கை எப்படி அற வழியில் நாம் வாழ வேண்டும், எப்படி அற வழியில் பொருள் ஈட்ட வேண்டும், எப்படி இன்பம் தூய்க்க வேண்டும் இந்த உலகத்தில், இப்பொழுது முறையான மனம் புரிந்து கொண்டு அவர் அந்த இருவருடனும் சுகித்திருந்தார். அதற்கப்புறம் இறைவனொருளால் வீடு பேறு பெற்றார். இல்லறமே நல்லறம் என்று வள்ளுவர் பெருமானும் இயம்புகின்றார். புத்தர் பெருமான் சொல்வது போல் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று விளக்குவதற்கும் இவருடைய அவதாரம் ஒரு காரணமாக இருக்கிறது. எப்படி? இப்போ திருமணம்னு ஒன்று புரிஞ்சிட்டோம்னா அடுத்து வம்சாவழி பெருகும். பந்தபாச சேரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து ஆழ்ந்துட்டோம்னா வெளியிலே வர முடியாது, அந்த சேரு நம்மளை அமைக்கிறோம் அப்படின்னு. இந்த வந்தவாசத்திற்கு காரணமாக இருப்பது நம்ம மனசில் தோன்ற ஆசை, காமம். இந்த விஷயம்தான் கைலாசத்திலே இருந்தாலும் காம வயப்பட்டால், அந்த மோக வயப்பட்டால் நீ பூலோகத்தில் தான் வந்து திரியணும், இங்கே வந்து மனுஷ பிறவி எடுத்து தான் ஆகணும், சிரமப்படணும், திருப்பி மறுபடியும் அரும்பாடுபட்டு என்னுடைய அடிகளை அடையணும் அப்படின்னு இறையனார் சுந்தரர் பெருமானின் திரு அவதார வரலாறு மூலமாக நமக்கு வந்து எடுத்து சொல்கிறதா இங்கே வச்சுக்கணும். இப்போது சுந்தர பெருமான் அடுத்து திருவாரூருக்கு வருகிறார். பங்குனி உத்தர பெருவிழா திருவாரூர்.
ரொம்ப கோலாகலமாக நடக்கும். சுந்தரர் பெருமான் பறவை நாச்சியார் திருமாளிகையில் வருகின்ற சிவனடியார்களுக்கு எல்லாம் எப்பொழுதுமே விருந்து நடக்கின்றது. அவர்கள் திரும்பவும் ஊருக்கு செல்லும்போது அவர்களுக்கு தேவையான காணிக்கைகளை, பொருள்களை, மணிகளை வாரி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். பங்குனி உத்திரத்திற்கு பல நாடுகளிலிருந்தும் பல ஊர்களிலிருந்தும் சிவனடியார்கள் வந்து கூடிவிடுவார்கள் திருவாரூரில். பங்குனி உத்திர பெருவிழாவை மிகச் சிறப்பான முறையில் நடத்துவதற்கு, அதாவது அன்னதானம் செய்வதற்கு சுந்தரர் பெருமான் திருவுளம் கொண்டார். ஆனால் அதுக்கு பெரும் பொருள் தேவை. அவர் யார்கிட்ட கேட்பார், எது வேணும்னாலும், இந்த பறவை நாச்சியாரே வேணும்னா அவர் தியாகேஸ்வரர் தான் கேட்குறாரு. என்ன வேணும்னாலும் அவர் நேராக இறைவன்கிட்ட தான் கேட்பார். அவர் தோழர். இப்போது பணம் வேணும் எனக்கு, பங்குனி உத்திரம் வருது இல்லை உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தியாகேஸ்வரிடம் சுந்தரர் பெருமான் கேட்குறாரு. சுந்தரர் பெருமானை வந்து திருப்புகலூர் வந்து வரவழைக்கணும், அங்கே தன் மேலே பதிகங்கள் பாடணும் மறுபடியும் அப்படின்னு இறைவனுக்கு ஆசை. சுந்தரா வந்தொண்டா திருப்புகலூர் வா, அங்கே வந்து பதிகம் பாடு, நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரின்னு சுந்தரர் பெருமானும் திருப்புகலூருக்கு செல்கிறார். திருப்புகலூர் அப்பர் பெருமான் இறைவனின் திருவடியை அடைந்த ஊர். அதாவது அப்பர் பெருமானின் அவருடைய சரித்திரத்தில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். திரு புகழ் ஊர், இறைவனின் திருவடியில் அப்பர் பெருமான் புகழ் அடைந்த ஊர் என்று அதற்கு அர்த்தம். அந்த திருப்புகலூர் திருத்தலத்திற்கு சுந்தரர் பெருமான் செல்கிறார், பதிகம் பாடுகிறார். பதிகம் பாடினோடனே சுந்தர பெருமானுக்கு எல்லாமே வந்து உடனே கிடச்சாகணும். அவர் சொல்லி தானே இங்கே வந்தோம், ரொம்ப பதிகம் பாடு பணம் தரேன்னார். எங்கே அப்படின்னு சொல்லி கையை பார்க்குறாரு, கையில் ஒன்றும் இல்லை. என்ன இறைவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தோணுது சுந்தரர் பெருமானுக்கு. இரவு அங்கேயே திருப்புகலூர் ஆலயத்திலேயே தங்கி உறங்குகிறார் சுந்தர பெருமான். சுந்தர பெருமான் வந்து நரசிங்க முனையரையருடைய அரண்மனையில் ஒரு இளங்குமரன் மாதிரி, ஒரு இளவரசன் மாதிரி வாழ்ந்த ஒரு ஆள் இல்லையா. அவருக்கு இந்த கட்டாந்தரில் படுத்தலாம் பழக்கம் இல்லை. பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படுக்கிறார் கோயிலாச்சு, அங்கே என்ன மெத்தகத்தில் நம்ம போட்டு படுக்க முடியும். பட் தலைக்கு அவருக்கு ஒரு வசனம் தேவைப்பட்டுச்சு. அங்கே இருந்த ஒரு நாலஞ்சு செங்கல்களை வச்சு அது மேலே தன்னுடைய பட்டு துணியை போட்டு மூடி மெத்துன்னு நல்லா ஆக்கி அதில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார் சுந்தர பெருமான். காலையில் கண் விழித்து நமச்சிவாய என்று ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதிவிட்டு அப்போவும் தன் கையை பார்க்குறாரு. அவர் வந்துருச்சோ இறைவன் கொடுத்துட்டாரோன்னு இல்லை. இப்போ கொஞ்சம் கோபப்பட்டு இறைவன்கிட்ட, இறைவா உன்னானிப்படி திருப்புகலூர் வந்தேன், பதிகமும் பாடினேன், ஒன்றும் தரலை எனக்கு அப்படின்னு கேட்கும்போது இறையனார் கூறுகிறார் அசரீதியாக, நான் ஏற்கனவே கொடுத்தாச்சுப்பா, அது உனக்குல நான் என்ன பண்ணுறது, எப்போ கொடுத்தீங்க எங்கே இருக்குது அப்படின்னு சுந்தரர் இருக்கிறார். தலைமாட்டில் வச்சு தானே படுத்திருக்க, அதுதான் அப்படின்னா தலைமாட்டில் வெறும் செங்கல் தானே இறைவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த பட்டு துணி எடுத்தால் வைத்திருந்த சுட்ட செங்கற்கள் எல்லாம் சுத்த தங்கக்கற்களாக மாறியிருந்தது. இப்போது அந்த கோல்டு அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு அவர் திருவாரூர் நோக்கி பயணப்படுகிறார். வரும் வழியில் திருப்பனையூர் அப்படிங்கிற ஊர்லேயும் இறைவனை பற்றி பாடி இறைவனை வணங்கிவிட்டு திருவாரூர் வருகிறார். கொண்டு வந்த தங்கக்கட்டிகளை வச்சு வெகு விமர்சையாக திருவாரூரில் அந்த வருடம் பங்குனி உத்திரம் திருவிழாவை நிகழ்த்தினார். வருகின்ற சிவனடியார்கள், வந்து போன சிவனடியார்கள் அனைவருக்கும் அறுசுவை உண்டியும் அன்னதானமும் நடைபெற்றது. அனைவருக்கும் ஆடைகள் வழங்கப்பட்டன. அனைவரும் கிளம்பி அவர்களுடைய ஊருக்கு செல்லும் பொழுது பிரசாதமாக காணிக்கையாக பொன்னும் பொருளும் மணியும் கொடுத்து பறவை நாச்சியாரும் சுந்தரர் பெருமானும் அவர்களையெல்லாம் அனுப்பி வைத்தார்கள். அடுத்ததாக திருப்பாச்சிலாசிராமம் என்னும் ஊருக்கு சுந்தரர் பெருமான் செல்கிறார். அப்பொழுதும் அவருக்கு ஏதோ பண தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா வருகின்ற பணத்தை சேர்த்து வைக்க மாட்டார், அவர் அடியார்களுக்கு வழங்கிடுவார். இப்போது எனக்கு பொற்காசுகள் வேணும், பொன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. பதிகம் பாடி முடித்தார், ஒன்றும் கிடைக்கல. ஒரு பாட்டு பாடினார், என்ன இறைவா இன்னும் வரலையே என் கைக்கு அப்படின்னு சொல்லி சுந்தர பெருமான் கேட்கும்பொழுது, உன் பாட்டை இன்னும் கேட்கணும் எனக்கு ஆசையாக இருக்கடா, பாடு தொடர்ந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் திருவாக்கு மலர்ந்தருள மீண்டும் பாடல்கள் பாடுகிறார். அப்பொழுது அவர் கையில் வந்து பொற்காசுகள் கிடைக்கின்றன. இங்கிருந்து இன்னும் பல தலங்களை தரிசித்து சுந்தரர் பெருமான் பாடி பரவி இறைவனை தொழுது அடுத்து சென்ற ஊர் வந்து விருத்தாச்சலம். விருத்தாச்சலத்துக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார் சுந்தரர் பெருமான். போகும்பொழுது இடையில் ஒரு அந்தனர், ஒரு முதிய அந்தனர் வேடத்தில் ஒருவர் வருகிறார். எங்கே போயிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி நான் தான் வந்து சுந்தரன். ஓ அப்படியா, சரி விருத்தாச்சலம் போயிட்டுருக்கேன் இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்கு. ஓஹோ அதுக்கு இந்த வழியில் போகிறீங்க, ஆமாம் விருத்தாச்சலம் இப்படி தானே போகணுன்னு சொன்னாங்கண்ணா.
வேறு ஷார்ட்கட் ரூட்டுக்கு வாங்க, இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதிய அந்தனர் வந்து சுந்தரபெருமானை அழைச்சிட்டு வேறு ஒரு ரூட்டில் போகிறார். அவரும் அவர் கூட வந்து அடியார்களையும் அழைச்சிட்டு போகிறாங்க போகிறாங்க போகிறாங்க. போனாக்க வேறு ஒரு ஊரோட கோவில் வாசலில் அந்த அந்தனர் அழைச்சி கொண்டு வச்சு நிறுத்துறாரு. இது என்ன இது அப்படின்னு சுந்தரர் வந்து கொஞ்சம் சந்தேகமாக அந்த முதியவரை பார்க்கும்பொழுது டப்புன்னு அவர் மறைஞ்சிட்டார். மறைஞ்ச உடனே தான் தெரியுது இவ்வளோ தூரம் நம்ம கூட பேச்சு கொடுத்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்த இறைவன் அப்படின்னு. இறைவா இது என்ன விளையாட்டு திருவிளையாடல் என்று சுந்தரபெருமான் கேட்குறாரு. கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, திருக்கூடலையாறு அப்படிங்கிறது அந்த ஊர் பேர். என்னை பார்க்காம என்னை மறந்துட்டு நீ போயிட்டிய, அதான் வந்தோண்டா உன்னை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. இந்த ஊர்லேயும் உன்னோட பாட்டை கேட்கணும்னு எனக்கு எண்ணமாக இருந்தது, அதனால தான் வரவழைச்சார். அந்த ஊரிலும் சுந்தரபெருமான் ஒரு பதிகம் பாடினார். பாடிவிட்டு நேராக விருதாச்சலம் போகிறார். விருதாச்சலத்தில் மணிமுத்தாறு இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்கே போய் பாடுகிறார். இப்போ ஊரை விட்டு கிளம்பி நிறையா நாள் ஆச்சு. திருப்பி வந்து திருவாரூர் பெருமானையும் பார்க்கணும், பறவை நாச்சியாரையும் பார்க்கணுங்கிற எண்ணம்லாம் வந்து சுந்தரபெருமானுக்கு உண்டு. எப்போதுமே வெளியூர் போயிட்டு கணவன்மார்கள் திரும்பி வந்தாக்க கையில் துட்டோடு தான் வரணும்ல, பார்சல்கள் போக்குவரத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தால் தான் மனைவிமார்களுக்கு சந்தோஷம், மதிப்பாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா பாரதியார் அப்படி தான் வந்து பாடல் பாடி பரிசில் பெற்று வீட்டுக்கு வரும்போது வண்டி வண்டியாக வந்து இறங்குது, ரொம்ப சந்தோஷம் செல்லம்மாளுக்கு, பாரதியாரின் துணைவியாருக்கு. ஆஹா, நம்ம புருஷனுக்கும் குடும்பம் நடத்துகிற லெவலுக்கு ஒரு பக்குவம் ஞானம் வந்துருச்சு, இவ்வளவு புதிய புதிய மூட்டை மூட்டை என்னென்னமோ கொண்டு வர்றாரு. அநேகமாக தனக்கும் தன் குழந்தைகளுக்குமான ஆடைகள், உணவு பண்டங்கள், போக்குவரத்து, மளிகை ஜாமான் எல்லாம் இருக்கும் அப்படின்னு போய் எடுத்து பார்த்தாக்க அந்த ரெண்டு வண்டிகள் முழுக்க மூட்டை மூட்டையாக புத்தகங்கள் இருந்தன. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வந்து பெரும் ஞானி, பராசக்தியின் பக்தன். பாப்பா பாட்டு மட்டும் இல்லாமல், கண்ணன் பாட்டு மட்டும் இல்லாமல், பாஞ்சாலி சபதத்திலிருந்து தேச எழுச்சி மிக்க பாடல்கள் பாடி அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் நம்ம. இப்போது நம்ம சுந்தரபெருமான் இறையனாரிடம் விருதாச்சலத்துலேயும் போனால் கேட்குறாரு, ஏதாவது வேணும் ஊருக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேப்பா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் ஒரு பொன் மூட்டையே தர்றான். பிரித்து பார்த்தா எல்லாமே பத்தரை மாத்து சொக்க தங்கமான 12,000 பொற்காசுகள் அதில் இருக்குது. சுந்தரபெருமானுக்கு அளவிலா மகிழ்ச்சி. அடடா, இனி வர்ற திருநாள்கள் போக்குவரத்தில் எல்லாத்தையும் வந்து அடியார்களுக்கு அன்னதானமிட்டு அடியார்களுக்கு வாரி வழங்கி நம்ம ரொம்ப அற்புதமாக கொண்டாடிடலாம் அப்படின்னு பெரிய சந்தோஷத்தோடு விருதாச்சலம் இறைவனிடம் விடைபெற்று திருவாரூர் கிளம்பலான்னு கிளம்ப எத்தனைக்கும் போது சுந்தரபெருமானுக்கு ஒரு டவுட்டு, பயம் வந்துருச்சு. எப்போதுமே கோல்டு வந்து வெயிட்டு ஜாஸ்தி, ஒன்று இதை தூக்கிட்டு போகணும், இது கஷ்டம், அதுவும் 12,000 பொற்காசுகள். அடுத்தது போகிற வழி ஃபுல்லாக காடு வனம். அப்போல்லாம் இப்போ மாதிரி வந்து நாம் காடு மரமெல்லாம் அழிக்காத ஒரு காலகட்டம் அது. இப்போ தான் நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் அழிச்சிட்டு மழைக்கும் நிழலுக்கும் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். மரங்களில் தங்குற பறவைகளுக்கும் நம்ம வந்து அதுங்க வைத்தறிச்சிலையும் தான் கொட்டிகிட்ருக்கோம். எல்லாருக்கும் கார் வாங்கிக்கணும்னு ஆசை, காரை வந்து நிழலில் நிறுத்தணும்னு ஆசை. காரை நிறுத்தணும்னு மர நிழல் எங்கேயாவது இருக்கான்னு தேடி தேடி போவோம், ஆனால் ஒரு மரம் நம்ம வீட்டு வாசலில் வைக்க மாட்டோம். நம்ம மரம்ன்றது தானே, சரி அதை விடுவோம். இப்போ அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு, போகிற வழியில் அந்த காட்டு வழியாக போகும்போது ஏதாவது கொள்ளையர் பயம் ஏதாவது வந்து திருடுகிற போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? இறைவா நீங்கள் இதை திருவாரூரில் எனக்கு கொடுத்துருங்களேன். எல்லாம் அவர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேட்குறது, ஆர்டர் போடுறது, ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறது, இப்படி தான் வந்து சுந்தரபெருமானுக்கும் இறைவனுக்குமான அந்த மித்திரபாவம், தோழமை பாவம. தம்பிரான் தோழர் இல்லையா அவர்? அப்போ பணம் கேட்டால் தந்தேன், நீ திருவாரூர்லேயே கேட்டுக்க வேண்டியது தானே, அங்கே கொடுத்துருப்பேன்ல, சரி சரி விடு, நீ என்ன பண்ணுற, நம்ம ஊர் மணிமுத்தாறில் இந்த பொன் மூட்டையை போட்டு நேராக போய் கமலாலய குளத்தில் எடுத்துக்க. ஏப்பா ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க, பழமொழியே இருக்குது தமிழில், நீ தந்த தமிழில் தான் இருக்குது. இங்கே போட்டால் அங்கே எப்படி பாரு போய் எடுத்துக்க முடியும், சொல்கிறது இறைவன் நம்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு இறைவனார் கூற கொண்டு போய் போடலான்னு சுந்தரபெருமான் போடுறாரு. அப்போ டப்புன்னு அவருக்கு ஒரு டவுட் வந்துடுது. சுந்தரருக்கு பாருங்கள், இறைவன் வாக்கு இங்கே போட்டு அங்கே எடுத்துக்கோனா டவுட்டு. இப்போ அதை விட ஒரு பெரிய டவுட் அவருக்கு என்னென்னா, இது பத்திரமாற்று சொக்கத்தங்கமாக இருக்குது, இதை விற்று பணமாக்குன்னா நிறையா விலைக்கு போகும், சுந்தரருக்கு தெரியும் அது. அங்கே வந்து நமக்கு கிடைக்கிறது இதே பொற்காசுகள், இதே மூட்டை தான் வருதா, இல்லை இறைவன் திருவிளையாடல் பண்ணி வேறு ஏதாவது கொஞ்சம் தரங்கரம் தாழ்ந்தது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியாவில் அந்த 12,000 பொற்காசுலேருந்து ஒரே ஒரு பொற்காசை மட்டும் எடுத்து தன்னுடைய வேட்டி நுனியில் முடிஞ்சுக்கிறார். இறைவனார் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், அவர் அறியாமல் என்ன நடக்க போகுது. இப்போது
இவர் இங்கே போட்டுட்டு பல திருத்தலங்களை தரிசித்து கொண்டு பல திருப்பதிகங்களை பாடிக்கொண்டு திருவாரூர் வந்து அடைந்து விட்டார். திருவாரூர் வந்தடைந்தார். நேரே திருக்கோயிலுக்கு சென்று தியாகேச பெருமானை வழிபட்டார் சுந்தரர் பெருமான். அவங்க நண்பர்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறமா பரவேனாச்சியார் தம் திருத்துணவியாரை சந்திப்பதற்காக பரவேனாச்சியாரின் திருமாளிகைக்கு செல்கிறார். சுந்தரர் பெருமானை வரவேற்று பாத பூஜைகள் செய்து அவர் வந்து ஸ்நானம்லாம் செய்து குளிச்சாச்சு கிழிச்சாச்சு நல்லா அறுசுவை உணவு எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போது வீட்டு தேவைகளுக்கு பணம் வேணும், அடியார்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும், இப்படி நிறையா விஷயங்கள் இருக்கு இல்லையா, என்ன கொண்டு வந்தீர் அப்படின்னு சொல்லி சுந்தரர் பெருமானிடம் பரவேனாச்சியார் வினவ, நான் நிறையா பொற்காசுகள்லாம் கொண்டு வந்திருக்கேண்ணா, கையில் ஒன்று தீங்கானு எதுவும் எடுத்துகிட்டு வரலையே, நீங்கள் எங்கே இருக்குது என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை இல்லை அது கமலாலய குளத்தில் இருக்குது போய் எடுத்துகிட்டு வரலாம் வா. கமலாலய குளத்தில் இருக்கா, நேராக வந்தவர் வீட்டுக்கு பொற்காசுகள் கொண்டு வராமல் எது குளத்தில் வச்சுட்டு வந்தீங்க என்று பரவேனாச்சியார் கேட்க, இல்லை இல்லை இது வந்து விருதாச்சலத்திலே இறைவன் எனக்கு கொடுத்தது, அதை வந்துட்டு அங்கே மணிமுத்தாரில் போட்டுட்டு இங்கே வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காரு இறைவன், அதனால தான் அங்கே போட்டிருக்கேன், இப்போ அவன் போனோம்னா எடுத்துக்கலாம் அதை அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் டவுட் தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக பேசுகிற மாதிரி இருக்கேன்னு, அது எல்லா பொண்டாட்டிகளுக்குமே உண்டுன்னு வைங்க, தன்னுடைய புருஷன் கொஞ்சம் கிறுக்கான ஆள் தான்னு. சரி ஓகே அதை விட்டுருவோம் நம்ம. இப்போது கமலாலய திருக்குளத்தின் கிழக்கு கரையில் சென்று சுந்தர பெருமான் இறங்கி தேடுகிறார். ஒன்றும் அம்பல்ல அவர் கைக்கு, சரின்னு சொல்லிட்டு என்ன இறைவா இங்கே வந்து எடுத்துக்க சொன்னீங்களேன்னு சொல்லி ஒரு பதிகம் பாடுறார். பதிகத்துக்காக தானே வெயிட்டிங் சிவபெருமானே, அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் அருந்தமிழ் பாக்களை கேட்டு இறைவன் வந்து ஆனந்தப்பட்டு கொண்டே இருக்கிறாராம். அந்த பாடல்கள் கேட்டு திரு நடம் புரிகிறாராம். தமிழால் திட்டினாலும் சிவபெருமானுக்கு பிடிக்குமா, ஏன்னா தமிழ் என்பதே அவர் உடைத்த ஒரு குழந்தை தானே. சரி இப்போது அந்த பதிகம் பாடி முடித்த உடனே இவர் கையில் அந்த பொற்காசுகள் மூட்டை வந்து தட்டுப்பட்டுருச்சு, எடுத்துட்டார். எடுத்து அப்படி தூக்கி ஓப்பன் பண்ணி அதை பார்க்குறாரு. சின்னதாக ஒரு டவுட்டு சுந்தர பெருமானுக்கு, அங்கே கொடுத்த பொற்காசுகளை விட இது வந்து கொஞ்சம் தரம் கம்மியாக இருக்குது, ஒரு மாற்றுகள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்தது அவருக்கு. தான் முடிஞ்சு வச்சிருந்த பொற்காசை எடுத்து பார்த்தாரு. அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் அருள் வரலாறு.